அல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையிலும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கென்றே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை தகுதி உள்ளவர்களாக நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். அதுதான் ஆராதனை. எத்தனை பேர் இந்த காலவேளை என்னோட இணைந்திருக்கிறீங்க? இந்த காலவேளையில் அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்த போகிறோம். வேதம் சொல்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 29. சங்கீதம் 68:3 இப்படியாக சொல்கிறது, நீதிமான்களோ கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்கிறது. அமேன். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் இந்த வேளையில் நம்ம கர்த்தரை உயர்த்த உயர்த்த நம்ம இருக்கிற இடங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகுதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையில் இந்த அருமையான பாடலை பாடப்போகிறோம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார், மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என்னோட சேர்ந்து இருக்கிற இடங்கள நல்ல உற்சாகமா கைகளை தட்டி முழு பலத்தோட ஆண்டவருக்கு நம்ம சிறந்த ஒரு ஆராதனை நம்ம செய்ய போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. சத்தமிடுவோம்.
ஜெயமா சொல்லுவோமா. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே, மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும், மனிதன் எனக்கு எதிரா காலவெளியில் கூட ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால நம்ம ஒரு நாள் அசைக்கப்பட போவதே இல்லை. ஆமென். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவர் ஏற்கனவே மீட்டெடுத்திருக்கிறார். எந்த ஒரு
வாதையோ எந்த ஒரு நோயோ நம்மை அணுகாதபடி அவர் தம்முடைய கரங்களுக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா இந்த பாடலை? ஓ ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார். உணர்ந்து சொல்லுவோமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற்றவர்களாய் தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். இன்று இன்று ஆக மகிழ்வோம், அக்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் வெற்றியின் நாளில் இன்று அக மகிழ்வோம், அக்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அக மகிழ்வோம், அக்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. Hallelujah, தோல்வி இல்லை, Hallelujah, வெற்றி
கம்பீரமாக கைகளை தட்டி அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம் அந்த காலை வேளையில. ஓ தேங்க்யூ ஜீசஸ், எங்களுக்கு வெற்றி தருகிற யெகோவா நிஷியை உமை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில இருக்கிற இடங்களிலே அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து நமக்கு வெற்றி தருகிற யெகோவா நிஷியை நாம் சத்தத்தை உயர்த்தி உதறுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினாலே அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். வாய்களை திறந்து சொல்லுவோமா, தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஒவ்வொரு நாளும் எங்களை வெற்றி பெற செய்கிறவர் நீர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஆண்டவரே வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே நீர் வெற்றி கொடியாய் வருகிறவர் நீர் ஆண்டவரே. யெகோவா நிஷியே, எங்கள் ஜெயக்கொடியே உம்மை நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ எங்கள் ஜீவனை அழிவில் நின்று மீட்டு ஆண்டவரே இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை நீர் உட்கார வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா. அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாளில் நாம் சுவாசிக்கிற இந்த காற்று அது அவராலே உண்டானது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றிலும் நீர் எல்லாவுமா இருந்து எங்களை நடத்தி வருகிறீரே. எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் அதிசயமா எங்களை நடத்துகிறவரே உமை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ எங்கள் உமக்கு எங்களுடைய ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா ஷிகாலா ரபாதேரே, ஓ புது எண்ணெயினால ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேகம் செய்து ஓ புதிய கிருபையினால எங்களை திருப்தியாக்குகிறீரே. உம்முடைய கிருபையின் திரட்சியினால நீர் எங்களை திருப்தியாக்குகிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது விரோதமாய் யார் நிற்க முடியும் ஆண்டவரே? விரோதமாய் எது நிற்க முடியும் அப்பா? எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் எழும்பாது என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், ஓ எங்கள் சார்பில் நீர் பலியானபடியினால, எங்களுக்காக உம்முடைய ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியினால தீமை எங்களை ஒரு நாளும் அணுக முடியாது. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரே. அன்பு குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீர் எங்களை உட்புக பண்ணியிருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்தவரே உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. ஓ ரப்பா மகதேரே ரே வலரா சிரே ரே கஷி ரிபோஹோ சுரோ ரோபோ ஷிகலா ரபதரா ரதேரே ரே கலரா எங்கள் அடைக்கலமானவரே, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. எங்கள் அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என்னாருயிரே நன்றி ராஜா. அன்பே என்னாருயிரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவோமா. நன்றி, thank you Jesus ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு. எங்கள் அடைக்கலமே, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என்னாருதலே நன்றி ராஜா. எங்கள் அன்பே என்னாருதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. எங்கள் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா.
ஆதிசயம் செய்தீரே நன்றி உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசு ராஜா Yesu Raja, Umakku Nandri, Yesu Raja, Nandri, Yesu Raja. Sondu pona neram ellam thookkinire, Sondu pona neram ellam thookkinire, Sugam thandu iduvarai thaanginire, Sugam thandu iduvarai thaanginire. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கும் வார்த்தையை தந்து சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா Yesu Raja Andama Oh Nandri Yesu Raja Ullathin aalathilirundhu Nandri Avar yeralamana nandri seidirukkar Oh sagamala madire Yesu Raja Nikal kattoru moshe Rigalana Yesu Raja Makke nandri Oh nandri Yesu Raja Yesu Raja Nandri Yesu Raja Kadanda naatkal kaathire Nandri Raja Kadanda naatkal kaathire Nandri Raja Pudhiya naalai thandire Nandri Raja Oh pudhiya naalai nandire Nandri Raja Kadanda naatkal kaathire Nandri Raja கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி இனிமேலும் எங்களை காப்பவரே புதிய நாளை தந்தீரே நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா Yesu Raja Nandri Yesu Raja Nandri Yesu Raja Nandri Yesu Raja Engale vali nadathukiravare vaalkayile oli vilakkai vandireyya engal vaalkayile oli vilakkai vandireyya vaarthe endra mannavai thandireyya வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு இந்த ஒரு விஷயம் சொல்லுவோமா ஓ நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா Yesu Raja Nandri Yesu Raja Umakku Nandri Yesu Raja Jamalaga dere regalare Yesu Raja Jamalaga dere Ora mama Raja Shikalare Nandri Thank you Jesus Raja Thank you Jesus Umakku Nandri Aandavare நன்றி செலுத்துகிறோம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஓ ரமா ஷகல ரமா தேரி ரேமா காத்தர ரபா ஓ தேங்க்யூ ஜீசஸ் எங்களை நடத்துகிற எபினேசரே உமக்கு நன்றி ஓ எங்களை நடத்துகிற எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ ரமா ஷிகல ரமல ரக தேரி ரே ரமல் காத்தேரி ரேமல் காத்துருபு ஷிகல ரமல ரக துருபு ஷிகல ரேமா ஷமல ரமல் காத்துருபு சங்கீதம் 68:19 ஒரு அருமையான வசனம் இருக்கு அதை ஆங்கில வேதாகமம் இவ்வாறாக கூறுகிறது
டெய்லி லோட்ஸ் அஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் நம்ம அப்படி லோட் பண்ணுகிறாராம். Blessed be the Lord who daily loads us with the benefits. இவ்வாறாக சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நன்மையினால நம்ம திருப்தி ஆக்குகிறாராம். லோட் பண்றதுனா ஸ்டஃப் பண்றது, அதாவது நிரப்புகிறது. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிசயமா நம்மளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவரை உயர்த்துவோம், வாய்களை திறந்து. Thank you Jesus, உமக்கு நன்றி. Thank you Jesus, உமக்கு நன்றி. Thank you Jesus, உமக்கு நன்றி. என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, எங்கள் ஆராதனை உமக்கே.
நீங்கள் ஆராதனைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் தலையை நிமிரச் செய்தவரே, எங்கள் தலையை உயர்த்தினவரே. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருகிறவரே, நீர் எவ்வளவு பிரியவர். கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை உண்டு பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவரே, ஓ தேங்க் யூ ஜீசஸ். துதி உடைய எங்களுக்கு போர்த்தி விட்டுருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபாஷிகால ரபதுரு, ஓ ரமஹோரே. ஒரு வழியாய் எதிர்த்து வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீடித்த ஆயுஷினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பூரண சுகம் தருகிற யெகோவா ராபா, பூரண சுகம் தந்தவரே, உமக்கு நன்றி. Thank you Jesus, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Sugam tharum deivam Yehova Rapha undu, poorana sugam tharuva. Sugam tharum deivam Yehova எதிர்பார்த்திருக்கிறீர்களா? பூரண சுகம் தருவார் அவர், ஓ இன்றைக்கே தந்திடுவார். விசுவாசிக்கிறீர்களா? அவர் இன்றைக்கே தந்திடுவார். ஓ சமதாரராத்திரே, புதுபலன் தருகிறவரே, பூரண சுகம் தருகிறவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் சொல்லுவோமா? எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன், யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார்.
விசுவாசத்தோட சொல்லுங்களே. யெகோவா தேவன் என்னை எல்லா பாதையிலும் அவர் ஏற்ற வேளையில சகல உயிரினங்களுக்கும் ஒரு ஆகாரம் கொடுக்கிறவர். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் நம்மை குறைவை சந்திக்க விடவே மாட்டார். நிறைவாய் அவரே நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவரான தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரமா ஷகல ரஹத்திரி ரே பால ரபா ஹுத்துரு ரோஷி கேலி ரே மல் காத்தர ரபா. ஓ ரமல் காத்திரி ரே மல் காத்துரு ரோஷி கேலி ரே. ஒருவேளை மரணம் இருளின் பள்ளத்தாக்கு வழியாக போய்கொண்டிருக்கிறேன் என்று நீங்க உணர்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தண்ணீர்கள் அண்டையில் நடந்து போகும்போது அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆறுகளை நாம் கடக்கும் பொழுது அவை நம் மேல புரழுவதில்லை என்று அவர் சொல்கிறார். அக்கினில நாம் நடந்தாலும் அது நம் வேகுவதில்லை என்று அவர் சொல்கிறார். அவரே நம்மோடு இருந்து நம்முடைய கையை பிடித்து அவரை நடத்தி கொண்டு வருகிறார். நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆவியில் ஆராதிக்கலாம் ஆண்டவர். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா இருந்தால் சத்தத்தை உயர்த்தி இந்த ஆவி பாஷையில கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட சேர்ந்து இந்த அடியை பாடுவீர்களா? கடைசியாக, ஓ தேங்க்யூ ஜீசஸ். வியாதியை பார்த்து நாம் பேச போகிறோம், மரணத்தை பார்த்து நாம் பேச போகிறோம், தோல்வி அடைந்த அந்த சத்ருவை பார்த்து நாம் பேச போகிறோம். என்னோட சேர்ந்து சொல்வீங்களா? ஹல்லேலூயா. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே, என்னை எதிர்க்க கூடிய ஏது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே.
விரோதமாய் நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவும் குற்றப்பட்டு போவதாக. ஓ ரவாஷிகால ரவதேரே, அதுதான் உங்களுடைய சத்தியமானவரே. உடைய சத்தியம் அதைத்தான் கூறுகிறேன் இந்த காலவெளியில். ஓ நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதோடு ஓ விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஆயுதத்தையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே, நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. ஓ ரவாஷிகால நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஆராதனை நிறைவு செய்கிறோம்.
Thank you, Jesus. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் 4வது ஞாயிறு ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்திருப்பார். நீங்கள் அவருடைய பலனை அனுபவித்திருப்பீர்கள், ஆறுதலை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்திருப்பீர்கள், அவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆச்சரியமான வழி நடத்துதலும், அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பதில் ஆச்சரியமான அதிசயமான தேவனாய் இருப்பதையும் நீங்கள் இந்த காலத்திலே அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். நான் அவர்களை அதிசயமாய் நடத்துவேன். அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம்மை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்த புதன்கிழமையில நாம் தியானித்ததை போல நம்முடைய பட்டயமோ நம்முடைய புயமோ நம்மை ரட்சிப்பது இல்லை. சங்கீதம் 44:3 சொல்லுகிறபடி அவர் அன்பின் நிமித்தம் நம்மை அவருடைய புயமும் வலதுகரமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் நம்மை ரட்சிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரால் நேசிக்கப்படுகிற அவருடைய அன்பின் பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள். எங்கிருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பின் பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தம் அவருடைய வலதுகரம், அவருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்களை காப்பாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலையும் நம் ஆண்டவருக்காக விதைக்கப் போகிறோம். உங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விதைப்பதற்கு அற்புதமாக பல முன்னேற்றங்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்து தந்திருக்கிறார். கூகுள் பே என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எல்லார் கையிலையும் இன்று நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் கூகுள் பே என்ற ஆப் மூலமாக நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை விதைக்கலாம், உங்கள் தசம பாகங்களை விதைக்கலாம். அந்த கூகுள் பே மூலமாக திருச்சபையுடைய அக்கௌண்ட்டுக்கே நாம் காணிக்கைகளை டைரக்டாக அனுப்பக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது. இந்த கூகுள் பேயுடைய ஆப் அந்த ஃபேஸை நீங்கள் திறந்து வைப்பீர்கள் என்றால் அதிலே கீழே நியூ பேமெண்ட் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ பேமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் செய்து உள்ளே செல்வீர்கள் என்றால் அடுத்த பேஜில் அதில் பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரை நீங்கள் கிளிக் செய்வீர்கள் என்றால் அதற்குள் இந்த திருச்சபையின் பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பரை முதலாக கொடுக்க வேண்டும். மீண்டும் அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் செய்ய வேண்டும். அதற்கப்புறம் பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுக்க வேண்டும். பேங்க்குடைய பெயரை கொடுத்து நீங்கள் கண்டினியூ என்று கிளிக் செய்வீர்கள் என்றால் பிற்பாடு நீங்கள் எவ்வளவு காணிக்கைகளை விதைக்க விரும்புகிறீர்களோ அதை விதைத்து அதை நீங்கள் என்டர் பண்ணினால் அந்த காணிக்கைகள் திருச்சபையோட பேங்க்குக்கு டைரக்டாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். இப்படியும் நீங்கள் விதைக்கலாம். அந்த விதைப்பின் பலனை நீங்கள் அறுப்பீர்கள். இப்பொழுது நம் ஆண்டவருக்கென்று என்ன விதைக்க நினைக்கிறீர்களோ அதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் பொருத்தனை செய்து கொண்டு நாம் இணைந்து ஜபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எங்களை ஒரு மனதோடு இணைத்து உம்முடைய சமூகத்தில் உட்கார செய்ததற்காக நன்றி. உம்மை ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி. தகப்பனே, இந்த நேரத்திலையும் நீர் எங்களுக்கு செய்த ஏராளமான உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் விதைக்கப் போகிறோம். தகப்பனே, விதைக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் ஆண்டவர் பார்க்கிறேன். தகப்பனே, உற்சாகமாய் விதைக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன். விதைக்கிறவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த விதைப்பின் பலனை அறுக்க என் ஆண்டவர் கிருபை தருவீராக. விதைப்பின் பலனை அறுக்கவும் விதைப்பின் ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ளவும் இதை ஒரு அற்புதமான அனுபவமாக மாற்றி தருவீராகன்னு சொல்லி நான் ஜபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். ஆச்சரியமாய் நீர் நடத்துவீராக. தகப்பனே, இந்த மழை ஆசீர்வாதமான மழை பெய்ய மட்டும் உங்கள் மாவும் எண்ணெயும் குறைவுபடுவதில்லை என்று வாக்கு பண்ணினபடியே தகப்பனே குறைவில்லாமல் நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் உடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. Provider, oh, yeah, go, I hear it.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் நான்காவது ஞாயிறு நாம் ஆண்டவரை இணைந்து ஆராதித்திருக்கிறோம், ஆண்டவருக்கென்று விதைத்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான நேரம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். நாம் இன்று ஒரு சிறப்பு தேவ செய்தியை கேட்கப் போகிறோம். என்னுடைய நான் மிகவும் நேசிக்கக்கூடிய அருமையான போதகர் சார்லஸ் அருமை நாயகம் அவர்கள் நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய ஊழிய பாதையிலும் சரி, எனக்கு ஒரு அற்புதமான ஆலோசகரை தேவன் தந்திருக்கிறார். நான் வைத்திருக்கிற மூன்று ஆலோசகர்களில் அவர் ஒருவர். அவருடைய ஆலோசனைகளின் வாழ்விலே மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஜயன் அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய தலைமை போதகராக இருக்கக்கூடிய பாஸ்டர் சார்லஸ் அருமைநாயகம் இப்பொழுதும் நம் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை தரப்போகிறார். நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கென்று திறந்த இருதயத்தோடு மனத்தாழ்மையோடு கற்றுக்கொள்ளும்படி நாம் அமருவோம் என்றால் அவருடைய வார்த்தை வந்து உங்களை சுகமாக்கும், அவருடைய வார்த்தை வந்து உங்களை ஆசீர்வதிக்கும், அவருடைய வார்த்தை வந்து உங்கள் ஆத்மாவிலே தைரியத்தை தந்து உங்களை பலப்படுத்தும். இப்பொழுதும் நம்மத்திலே அருமையான பாஸ்டர் சார்லஸ் அருமைநாயகம் அவர்கள். கர்த்தருடைய அற்புதமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனம். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய அற்புதமான நல் வார்த்தைகளை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 143 வசனம் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கை நாங்கள் அடையும்படியாக நீர் எங்கள் கொடுத்திருக்கிற மேலான உம்முடைய தயவிற்காக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் கட்டப்பட்டிருந்தாலும் வார்த்தை ஒருபோதும் கட்டப்பட்டிருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வித்தியாசமான சூழ்நிலையின் மத்தியிலேயும் உம்முடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்திற்காக நன்றி. எங்கிருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:26 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறார், அவனுடைய தேவன் அவனுக்கு நன்றாய் உணர்த்தி அவனுக்கு போதிக்கிறார். நாம் எப்பொழுதும் சொல்வது போல, என்னுடைய தேவன் எனக்கு நன்றாக போதித்து என்னை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படி போதிக்கிறார், எப்படி உணர்த்துகிறார், எப்படி ஒரு மனுஷனை உங்களையும் என்னையும் வித்தியாசமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை வழி நடத்துகிறார் என்பதை மோசேனுடைய வாழ்க்கையின் மூலமாக யாத்திரா 3:4 ஆகிய அதிகாரங்களை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், மோசேக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உரையாடலை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். மோசே பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன், தேவன் தலைவனாக பயன்படுத்திய அற்புதமான ஒரு தேவ பாத்திரம். ஆனால் ஆரம்பம் அது சிறப்பாக இல்லை, அற்பமாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 3:4 அதிகாரங்களில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கு மோசே தன்னுடைய இல்லாமை, இயலாமை, தனக்கு இருக்கக்கூடிய குறைகள், தடைகள், இவைகளையே அவன் பேசி கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவன் அவனுக்கு அற்புதமாக அன்பாக அவனை உணர்த்தி அவனுடைய வாழ்க்கையில் அவனை உருவாக்குகிறதை நாம் கவனிக்கிறோம். வேதத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார், எனக்கு உம்முடைய நாமம் தெரியாது, என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் பல காரணங்கள் அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட காரணங்களுக்கெல்லாம் தேவாதி தேவன் பதில் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், எப்பொழுதும் இருக்கிறவர், ஒருபோதும் மாறாதவர், நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். இணைந்து எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கிறோம், எப்பொழுதும் இருப்பவர், ஒருபோதும் மாறாதவர், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த தொடர்ந்தேர்ச்சியாக நாம் கவனிப்போம் என்று சொன்னால், 10 வரும் பொழுது மோசே விதமாக சொல்கிறார், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி யாத்திராம் 4:10 ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இங்கே இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவனிடம் என்ன இல்லை, அவனால் என்ன முடியாது என்பதை குறித்தே மோசே சொல்லி கொண்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம். 11 ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் என்று சொல்கிறார். அது எனக்கு தெரியாதா என்று கேட்பது போல ஆண்டவர் திரும்ப மோசேயோடு பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட முடியாது, இல்லாதவர்கள், இயலாதவர்கள்,
இவர்களையெல்லாம் வேண்டுமென்றே கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு அவர்களால் செய்ய முடியாததை அவர்கள் மூலமாகவே செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், மோசையை போன்ற வித்தியாசமான சூழ்நிலையில் மத்தியில் நம்ம காணப்படலாம். அப்படி இருந்தாலும் தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். மோசைக்கு இருந்த சவால் வித்தியாசமாக இருக்கலாம், நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையின் சவால்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியிலே தேவனுடைய உதவி எப்பொழுதுமே நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை வேதம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 12 வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் விதமாக பதில் சொல்கிறார், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன் என்று சொல்கிறார். மறுபடியும் இணைந்து அந்த வார்த்தையை வாசிப்போம் என்று சொன்னால், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் என்ன செய்வேன், போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சவால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு இடுக்கமானதாக இருந்தாலும், ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்கிறது என்றால், போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் என்று மூசையை பார்த்து சொல்கிறார். அன்றைக்கு மூசையினுடைய சூழ்நிலையில் தேவன் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மிகவும் பொருந்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது வியாதியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நெருக்கடியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில் ஆண்டவர் போ, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறத நம்ம கவனித்து பார்க்க முடியும். இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில், நம்முடைய சூழ்நிலையில், உலகத்தின் பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சவாலின் மத்தியிலே உலகம் போய்கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இவைகளின் மத்தியிலே நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறார், புதுமான வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்திருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டும் என்றால், நீ போ, நான் உன்னோடு இருந்து, அதனுடைய கருத்து என்ன என்று நாம் கவனிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் தனிநபராக நின்று அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நமக்கு உதவி செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மறுபடியும் இணைந்து சொல்ல போகிறோம், நான் தனியாக சந்திக்க வேண்டிய அவசியமில்லை, எனக்கு உதவி செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். குறிப்பாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக. நீங்கள் தனிநபர் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 46 சங்கீதத்தை நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், அங்கு சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். பலருக்கு மிகவும் அறிமுகமான மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக நமக்கு போதிக்கிறார். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மறுபடியும் மோசே கிட்ட சொன்னதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும், போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். போ, என்னமோ பண்ணிக்கொள் என்று அல்ல, போ, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். இங்கு சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருக்கிறார், இஸ் அன் எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப் அண்ட் அ வெல் ப்ரூவ்ட் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் ட்ரபிள், ஈஸ் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஈஸ் அவர் ஸ்ட்ராங் ஹோல்டு என்று ஆங்கில வார்த்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். நாம் அடிக்கோடு இட வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அனுகூலமான துணையாக இருக்கிறார். இணைந்து எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கிறோம், தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் எவர் ப்ரெசன்ட், முன்பு மோசேக்கு சொன்ன அதே வார்த்தை தான், எப்பொழுதும் இருக்கிறவர், ஒருபோதும் மாறாதவர், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை மறுபடியும் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். மறுபடியும் தனிநபராக நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை தான் இந்த நாளில் ஒரு சில வசனங்களை கொண்டு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம்.
பாருங்கள், நம் சார்பாக கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நமக்குள் கர்த்தர் இருக்கிறார். இணைந்து இந்த வார்த்தைகளை சொற்றொடரை நாம் சொல்லும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சார்பாக இருக்கிறார். அது அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? அதை சொல்லும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். வாட் டஸ் இட் மீன்? காட் இஸ் ஃபார் அஸ். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகமே நமக்கு எதிர்த்து நிற்பது போல் இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதாவது நம்முடைய சார்பாக இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். 31வது வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம். என்று சொன்னால், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இணைந்து நாம் வாசிப்போம். என்று சொன்னால், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று அவர் சொல்கிறார். இவைகளை குறித்து என்ன சொல்வோம்? எவைகள் என்று ஒரு கேள்வியை நாம் கேட்போம். என்று சொன்னால், மோசேட்ட சொல்கிறார் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ தனி மனிதனாக இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உன்னோடு கூட இருந்து இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். அது வியாதியாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், அதன் விளைவாக ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், எது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஐ வில் பி வித் யூ, யூ டோன்ட் ஹாவ் டு ஃபேஸ் இட் ஆன் யுவர் ஓன், நீ தனியாக சந்திக்க வேண்டிய அவசியமில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை மனதில் வைத்து தான் இந்த வசனத்தை நாம் நிதானிக்க வேண்டும். எப்படி பவுல் சொல்கிறார், இவைகளை குறித்து என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இவைகள் என்று சொல்லும்பொழுது இவைகளை சொல்கிறார். கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், 29வது வசனத்திலிருந்து நாம் நிதானித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கே முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த இவைகளில் இவைகள் என்று ஒரு கேள்வி கேட்போம். என்று சொன்னால், முதலாவது பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை முன்னறிந்திருக்கிறார், ரெண்டாவது நம்மை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கிறார் இல்லையா. ஏன் நம்ம தனியாக இருக்க முடியாது? நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நமக்கு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம். என்று சொன்னால் பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அப்படி பட்சத்தில் இருக்கக்கூடிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? அற்புதமான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். என்ன என்று கேட்டால், எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். முன்னறிந்து என்று சொல்லும் பொழுது ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் என்னை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே தேவன் என்னை குறித்து அறிந்தவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப எளிமையாக அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இன்னும் வசன ரீதியாக அதை உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்னமே உன்னை பெயர் சொல்லி நான் என்ன செய்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன், உன்னை நான் அங்கீகரித்திருக்கிறேன், உன்னை அபிஷேகித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். அப்போ நம்மை முன் அறிந்திருக்கிறார், நம்மை முன் குறித்திருக்கிறார். 30வது வசனம் வரும்பொழுது எப்படி அற்புதமாக சொல்லப்படுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, போ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருக்கிற தேவன் நேற்று வந்த தேவன் அல்ல, அல்லது பிரச்சனை நிமித்தம் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட நபரும் அல்ல. இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, ஆதியும் அந்தமும் இல்லாதவராக, எப்பொழுதுமே இருக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவர் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சவால்களின் மத்தியில் இவைகளெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை முன்னறிந்து உங்களை முன்குறித்து ரொம்ப அற்புதமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைத்திருக்கிறார் இந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் நம்முடைய மனதில் வர வேண்டிய வார்த்தை என்ன என்று கேட்டால், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் அப்படியே செய்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம்.
அப்போ அழைத்திருக்கிறார். எவை இவைகளை குறித்து என்ன சொல்வோம்? இவைகள் என்றால் என்ன? முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், அதை மாத்திரமல்ல நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார், அது மாத்திரமல்ல பைபிள் சொல்லுகிறது நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது முன்குறிப்பிலிருந்து மகிமைப்படுத்துகிற வரைக்கும் தேவனே எல்லாவற்றையும் செய்ய அவரே நம்மோடு கூட இருக்கிற ஒரு உன்னதமான தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆகையினால்தான் பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட முன்குறித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை நீதிமானாக்கின தேவன், நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று கேட்கிறார். இல்லையா, வியாதியா? நான் தொடர்ந்து நம்ம பிற்பகுதியை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்கிறார். இல்லையா, இவ்வளோ நமக்கு செய்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த சூழ்நிலைகளில் நாம் தனியாக நிற்கக்கூடியவர்கள் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி பெற செய்யக்கூடிய உன்னதமான தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நாம் அதே வேத பகுதியை கவனிப்போம் என்று சொன்னால் வேதம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது 34 வசனத்தில், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, முன்குறித்தவரும் அவர்தான், நம்மை அழைத்தவரும் அவர்தான், நீதிமானாக்கினவரும் அவர்தான், நம்மை மகிமைப்படுத்துகிறவரும் அவர்தான், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர்தான். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று கேட்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்று இன்னொரு கேள்வியை நாம் கேட்போம் என்று சொன்னால், 28 வசனம் ரொம்ப அற்புதமான ஆறுதலான நம்மை தைரியப்படுத்தக்கூடிய அற்புதமான வசனம். அன்றியும் இணைந்து வாசிப்போம் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு வகையில் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படிதான் முன்குறித்தார், அவருடைய தீர்மானத்தின்படிதான் அழைத்தார், அவருடைய தீர்மானத்தின்படிதான் நம்மை நீதிமானாக்கியிருக்கிறார், அவருடைய தீர்மானத்தின்படிதான் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அவரில் அன்பு கூறுகிற நமக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். நம்புகிறவர்கள் ஆமீன் என்று சொல்லலாம். தேவன் அப்படியே செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகினால்தான் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? வியாதிகளை மேற்கொண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை மேற்கொண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. மாறாக நாம் சத்துருவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், போ, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளில் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை என்னவென்றால், இந்த பிரச்சனையின் மத்தியிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, முன்னேறி போக போகிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, தடைகளை உடைத்தெறிகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஆகினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அதை தான் இந்த பகுதியில் மறுபடியும் இன்னொரு கோணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பவுல் சொல்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினால. இப்பொழுது 36 வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்மை முன்குறித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய சார்பாக இருக்கக்கூடியவர், நம்முடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வேதம் சொல்கிறது, இணைந்து வாசிப்போம் என்றால், உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ கொரோனாவோ பட்டயமோ எல்லாம் சேர்த்துக்க வேண்டிதான். வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் சேர்த்து இவைகளின் மத்தியில் 37 வசனத்தில், கிறிஸ்து நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். வி வில் ஓவர்வெல்மிங்லி கான்கர். ஏதோ தட்டி தப்பி பிழைத்து ஜெயித்தோம் என்றல்ல, முற்றிலுமாக என்று சொன்னால் மிக சிறப்பான முறையில் கர்த்தர் நம்மை ஜெயங்கொள்ள செய்கிற தேவனாக இருக்கிறார். மோசேயிட்ட சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட உங்களோடு கூட அவர் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? முன்குறித்த தேவன், அழைத்த தேவன்,
நீதிமானாக்கின தேவன், நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன், நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாக செயல்படுத்துகிற தேவன், அவரின் அன்பின் நிமித்தமாக நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பைபிள் தொடர்ந்து சொல்லுகிறது 38 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். மறுபடியும் 28 வசனத்தில் நம்முடைய கவனத்தை கொண்டு போவோம் என்று சொல்வோம் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அழைக்கப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள்? நாம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது நமக்கு கிடைத்த பாக்கியம், ஸ்லாக்கியம் என்று சொல்ல வேண்டும். அது எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம்? அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இந்த நாட்களில் சூழ்நிலை நமக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகம் இல்லாத எதிர்ப்பு நிறைந்ததாக இருந்தாலும் நாம் வாய் திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், தேவனே உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் மை சர்க்கம்ஸ்டான்ஸ், என் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் நான் உம்மிலே அன்பு கூறுகிறேன். பைபிள் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை கர்த்தர் மனிதன் கண்டுபிடிப்பதற்கு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய சகல விஷயங்களை ஏற்படுத்தி, இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் நம்முடைய சரீரத்தையே ஆலயமாக கொண்டிருக்கிற கர்த்தர் நம்முடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறபடினாலே நாம் ஆலயத்தில் வந்து தேவனை எப்படி ஆராதிக்கிறோமோ அதே வண்ணமாக நம்முடைய வீடுகளிலும் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆலயத்தை மகிமையினால் மூடின அதே கர்த்தர் உங்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் தேவனுடைய மகிமையினால் நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். தீமைக்கென்று நீங்கள் செய்தீர்கள், கர்த்தரோ இதை நன்மைக்கு ஏதுவாக நமக்கு முடிய பண்ணியிருக்கிறார். அநேகருக்கு இந்த வியாதி தீமையாக இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிற அன்பு கூறுகிற தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது நன்மைக்கேதுவாகவே கர்த்தர் முடிய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம், தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? வேதம் சொல்கிற அற்புதமான வார்த்தையின்படி கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார். எனக்கு மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச்சு வராது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, சூழ்நிலை ரொம்ப மோசம். ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், போ என்று சொன்னால் போய் போய் தொலை என்று அர்த்தம் கிடையாது. போ என்று சொல்லும் பொழுது வெற்றியாக முன்னேறு, உன்னுடைய சூழ்நிலையை கண்டு பயந்து ஓடாது, நீ எதிர்கொண்டு போக வேண்டும், காரணம் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இந்த பகுதியில் இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 32 வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பவுல் சொல்கிறாரல்லவா இவைகளை குறித்து, நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 32 வரும்பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்கிறார். நன்றாய் கவனித்து பாருங்கள். முன்குறித்தவர், அழைத்தவர், நம்மை நீதிமானாக்கினவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்த முடித்த உன்னதமான கர்த்தர், அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு செய்து முடித்திருக்க பட்சத்தில் அவரோடு கூட மற்ற நமக்கு எல்லாவற்றையும் அவர் அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அதை ஒரு கேள்விக்குறியாக நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை ஒரு ஆச்சரியக்குறியாகவே நாம் அதை பார்க்க வேண்டும். ரோமர் 8:32 தமிழ் பைபிளில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது எப்படி அப்படின்னு, ஒரு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அதை அப்படியாக பாராதபடிக்கு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது அதிக நிச்சயம் என்பது தான் அதனுடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது என்பதை வேதம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆகையினாலே பவுல் சொல்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் மோசேயை பார்த்து சொல்கிறாரு, போ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது கவனித்து பாருங்கள், காட் இஸ் ஃபார் அஸ்,
God is with us and God is in us. மறுபடியும் அதை இணைந்து தமிழில் சொல்லும்படியாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். ஒன்று குருந்தியர் 6வது அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது பழைய ஏற்பாட்டில் அதிகமான வசனங்கள் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு இணை வசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமம் இம்மானுவேல். அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய சார்பாக இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஒன்று குருந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது வசனம் வரும்பொழுது நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். காட் இஸ் ஃபார் அஸ், காட் இஸ் வித் அஸ், நவ் காட் இஸ் இன் அஸ். நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். என்ன எப்படிப்பட்ட விசேஷம்? ஒன்று குருந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நமக்கு வேண்டிய குறிப்பிட்ட வார்த்தை என்னவென்றால் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ லிவ்ஸ் விதின் யூ. பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டிய அற்புதமான விஷயம், பரிசுத்தாவியானவர் தங்கும் தேவாலயமாக நம்முடைய சரீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கும் கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வதற்கும் அற்புதமான ஒரு மேன்மை இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, காட் இஸ் ஃபார் அஸ், அவர் நம்முடைய சார்பாக நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 2வது பைபிள் சொல்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்குள் என்ன செய்கிறார், வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இதை அடிப்படையாக வைத்து தான் இன்னொரு வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ தான் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அது எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மறுபடியும் இணைந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், பெரியவராக இருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னும் சிறப்பாக இருக்கிறது. கிரேட்டர் இஸ் ஹீ, ஸ்ட்ராங்கர் இஸ் ஹீ, மைட்டியர் இஸ் ஹீ தட் இஸ் இன் யூ என்று சொல்லியிருக்கிறார். அது இன்னொரு அற்புதமான வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், த ஒன் ஹூ இஸ் இன் யூ இஸ் கிரேட்டர் தென் எனி திங் இன் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இது இன்றைக்கு நமக்கு மிகவும் முக்கியமான பொருத்தமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. வெளியில் கிருமிகள் இருக்கிறது, நாச மோசங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய சவால்கள் இருக்கிறது. ஆனால் பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது என்று கவனிப்போம் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எதை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இணைந்து நாம் எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கிறோம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். மறுபடியும் அதை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர் ஏன் பெரியவர் என்று கேட்டால், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெரிய காரியங்கள், பிக் என்றல்ல, கிரேட்டர், சிறப்பானதையே அவர் செய்கிறபடினால் சிறப்பானவர் எனக்குள் இருக்கிறார். பைபிள் சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வெளியில் வியாதி இருக்கிறது, ஆனால் எனக்குள் பரிகாரி இருக்கிறார். அதனுடைய விளைவாக நான் என்ன சொல்ல முடியும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு என்ன செய்கிறார், விளக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ கவனிச்சு பாருங்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இங்கு நம்ம கவனிக்கிறோம், தேவன் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நீ தனி மனிதனாக போய் அதை சாதிக்க வேண்டும் என்று அல்ல, நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதையோன்ட்ட சொல்லும்பொழுது இதே வார்த்தை தான் சொல்கிறார், உனக்கு இருக்கின்ற பலத்தோடே போ,
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்வார். அதுக்கு அடுத்த வசனத்தையே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், நான் உன்னோடு கூடவே வருகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பைபிளில் ஆதியாமத்திலேருந்து கடைசி மட்டும் அடிக்கடியாக திரும்ப திரும்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், ஐ வில் பி வித் யூ நோ மேட்டர் வாட். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், அழுகு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். தொடர்ந்து நம்ம அதே பகுதியை கவனிப்போம் என்று சொன்னால், என் சத்துருக்களுக்கு முன்பாக அப்படின்னா என்ன அர்த்தம், சத்துருக்கள் இருக்கிறார்கள், பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அவைகளின் மத்தியிலே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் கட்டாயம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்பது தான் உறுதியான சத்தியமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த வகையில் அது ரொம்ப சிறப்பானது, எந்த வகையில் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்வதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் என்பதை நாம் வேதத்தின் ஊடாகவே கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இதே மோசேயை வைத்து நாம் இந்த சத்தியத்தையும் விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிச்சு பாருங்கள், ஆரம்பத்தில் மோசே எப்படி சொல்கிறாரு, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பேச்சு வராது என்று சொல்லிக்கொண்டிருந்த மோசே கர்த்தர் உருவாக்கி அவனை பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும் பொழுது, யாத்திரா 33 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு வினோதமான ஒரு சூழ்நிலை, வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. மோசே சொல்கிறாரு 16 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இணைந்து 16 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா, இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். கவனிச்சு பாருங்கள், மோசே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். யாத்திராம 3:4 அதிகாரங்களில் பேசின மோசேக்கும் 33 பேசக்கூடிய மோசேக்கும் என்ன இருக்கிறது வித்தியாசம், காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே இருக்க போவதில்லை, வார்த்தை உங்களுக்குள் வர தெய்வீக மாற்றங்களை ஏற்படுத்த கிருபை, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை கட்டாயம் உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது, உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போது மோசே சொல்கிறாரு 16 மறுபடியும் நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், இந்த இணைப்பை நீங்கள் கவனிக்கும்படியாக விரும்புகிறேன், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா, அதை நான் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன், கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். அவர் சொல்கிறார், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா அப்படின்னா இதை நம்ம எப்படி எளிமைப்படுத்தலாம், ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்பதை எதை வச்சு சொல்ல முடியும், கிருபை கொடுக்கக்கூடியவரே அவனோடு கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமே என்று சொல்ல முடியும். மறுபடியும் இவ்விதமாக இன்னொரு உதாரணத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், மரியாதை பார்த்து அந்த தூதன் சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வகையில் கிருபை ஒரு மனுஷனை என்ன செய்கிறது, வாழ வைக்கிறது. இங்கு மோசேட்ட கவனிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் எதை முக்கியப்படுத்துகிறாரு, பிரசன்னத்தை முக்கியப்படுத்துகிறார். மறுபடியும் நினைவு கொள்ள வேண்டிய வார்த்தை, போ நான் உன்னோடு கூடவே நான் இருப்பேன், உன் வாயோடு இருந்து நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன்னு சொல்கிறார். இப்போ அதெல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையில் அதை அனுபவித்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது மோசே சொல்கிறார், வேறு எது இருக்குதோ இல்லையோ, எது நம்முடைய பட்சத்தில் சார்பாக வருதோ இல்லையோ, ஒரு விஷயம் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது, நீர் எங்களோடு இருப்பது தான் நீர் எங்களுக்கு கிருபை காண்பித்திருக்கிறீர் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தொடர்ந்து இன்னொரு வார்த்தையும் அதோடு இணைக்கும்படியாக விரும்புகிறேன், எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறிய முடியும், நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் சொல்கிறார். என்ன விஷயம், இப்படியே
பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எப்படி விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்? நீர் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களோடு இருப்பதனால்தான் கிருபை எங்கள் மேல் இருக்கிறது என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. அதை வீதம் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். கிருபை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதற்கு அடையாளம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நீர் என்ன செய்ய போகிறீர்? விளங்க பண்ண போகிறீர். நான் சொல்கிறேன், உலகத்தில் பலவிதமான எதிர்ப்பான சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை இந்த இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் விளங்க பண்ண போகிறார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். கவனித்து பாருங்கள், நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விசேஷித்தவர்கள். பவுல் மறுபடியும் மோசே சொல்கிறத கவனிக்கணும், பூமியில் உள்ள எல்லா மனுஷரை பார்க்கலாம் நாங்கள் எந்த வகையில் விசேஷம், எந்த வகையில் விசேஷம்? இந்த நாட்களில் பயத்தின் நிமித்தமாக சிலர் பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பொருளெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பு நினைப்பாங்க, நாங்கள் விசேஷித்தவர்கள், எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, பொருளெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. சிலர் என்ன நினைக்கலாம், இல்லையா எங்களுக்கு இல்லையா வசதி இருக்கிறது, ஆகையினால நாங்கள் இதை கண்டு பயப்பட வேண்டாம் என்று பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் மோசே சொல்லக்கூடிய ஒரே காரணம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விசேஷித்த காரணமாக இருக்கிறது. என்னென்று கேட்டால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு விசேஷம். பூமியில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று எதனால் விளங்கும் என்று கேட்டால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இணைந்து சொல்ல போகிறோம், கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு வார்த்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயத்தோடு கூட நான் இணைக்கும்படியாக விரும்புகிறேன். மறுபடியும் அதே 16 வசனம்தான், யாத்திரா 33, கிருபை கிடைத்தது, நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். மறுபடியும் இந்த கோர்வை மனதில் வைத்து இணைந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன், எங்களுக்கு கிருபை கிடைத்தது, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ண போகிறீர். இணைந்து சொல்ல போகிறோம், எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ண போகிறீர். மறுபடியும் மோசே சொல்கிறக்கூடிய காலகட்டத்தையும் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் நம்ம மெச்சிக்கொள்ள முடியும். இல்லையா, அவர்கள் எகிப்தை விட்டு வந்திருக்கிறார்கள், இன்னும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க இன்னும் போய் சேரலை. அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இடமும் அவர்களுக்கு சொந்தமான இடமும் அல்ல. இவைகளின் மத்தியில் பலவிதமான தேவைகள், தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, நம்ம ஜனங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் மோசே சொல்கிறாரு, நாங்கள் விசேஷித்தவர்கள், காரணம் நீர் எங்களோடு கூட என்ன செய்கிறீர், இருக்கிறீர். இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் எந்த வகையில் விசேஷம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினால்தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த குறிப்பாக இந்த வார்த்தையை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன், விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். இல்லையா, திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்டிங்விஷ் அஸ், நாங்கள் மற்றவர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் என்பதை நீர் எங்களோடு கூட இருந்து செயல்படும் விதத்தின் மூலமாக நீர் விளங்க பண்ண போகிறீர். ஒரே வார்த்தை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன், விசேஷித்தவர்கள். எல்லாரும் இணைந்து சத்தமாய் சொல்ல போகிறோம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். இதை மனதில் வைத்து மத்தேயு சுவிசேஷம் 6 வரவேன். மத்தேயு சுவிசேஷம் 6 கவனிக்க வேண்டும், கிருபை கிடைத்தது, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களை விசேஷித்தவர்களாக விளங்க பண்ண போகிறீர். மத்தேயு சுவிசேஷத்தில் 6 நீங்கள் கவனிப்போம் என்று சொன்னால், 25 வசனத்திலிருந்து கடைசி மட்டுமாக இந்த கவலைப்படுறத குறித்து தான் அங்கு ஆண்டவராகிய இயேசு சில அற்புதமான சத்தியங்களை போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அந்த சத்திய போதனையில் இந்த விசேஷம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். குறிப்பிட்ட வார்த்தையை கவனிப்போம் என்று சொன்னால், 26 இவ்விதமாக வேதம் நமக்கு சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். இப்பொழுது மோசே சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், மோசே என்ன சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாங்கள் எந்த வகையில் விசேஷம், நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா என்ன சொல்கிறார். இப்போ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த கர்த்தர் சொல்கிறாரு,
நீங்கள் அவைகளை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்கிறார். இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லி கொண்டிருக்கிறாரு. 25 வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. மறுபடியும் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு கவனிச்சு பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். இப்போது உலகத்தில் இந்த வியாதியை பார்க்கிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டோம்னா, இந்த வியாதியை நினச்சி வரக்கூடிய கவலை. வியாதி வந்தவங்களுக்கும் கவலை இருக்கிறது, வியாதி வராதவங்களுக்கும் என்ன இருக்கிறது, கவலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதை ஏன் இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும், ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் அல்லவா. எந்த வகையில் விசேஷித்தவர்கள், மோசே சொன்னதை வைத்து தான் நாம் இதை நிதானிக்கிறோம். நீர் எங்களோடு கூட என்ன செய்கிறீர், இருக்கிறீர். பவுல் சொன்னதை நாம் நினைவு கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறபடினால பைபிள் சொல்கிறது, நீங்கள் இவைகளை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்கள், இந்த நாட்களில் கரிசனை கரிசனையில் ஆரம்பித்து அது கவலையில் போய் கடைசியில் வந்து மிகப்பெரிய பயத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. அப்புறம் யோபு சொன்னது நினைவுக்கு வர வேண்டும், நான் மிகவும் பயந்தது, எனக்கு என்ன செய்தது, நேரிட்டதுன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த பயத்துக்கு அளவுக்கு நம்ம அதை வளர விடாமல் முளையிலேயே அதை என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு இதே பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். உலக கவலை அப்படின்னு சொல்கிறார். உலக கவலை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவலைன்னு அதை நிதானிக்க முடியுமா? இல்லை. தேவனோடு உறவில்லாதவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அநேக விஷயங்களை குறித்து என்ன செய்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். எந்த வகையில், கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், இது ஒரு கரிசனை ஆரம்பிக்கும், கரிசனை ஆரம்பித்து கவலையில் போய் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். அதனால தான் பைபிள் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேலே வச்சிருங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போ இந்த நாளில் பொருள் கிடைக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது, இப்படியே இல்லையா எல்லாமே சாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லையா அப்புறம் பிற்பாடு வேலையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேலை நடைபெறாதனால சம்பளம் குறைவாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற சம்பளத்தில் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பொழுது இதில் பணம் குறைவு ஏற்பட்டால் எப்படி என்ன செய்வது, இதை யோசிக்க 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 இது கவலையாக பெருக்கெடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளதாக அது என்னவாக மாறிவிடுகிறது, மிகப்பெரிய பயமாக மாறிவிடுகிறது. ஒருவர் விதமாக அற்புதமாக சொல்கிறார், பயம் என்று சொன்னால் ஃபியர் இஸ் புட்டிங் யுவர் ஃபெய்த் இன் த டெவல் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நடந்துருமோ அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்து அது நம்மை ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது பிசாசின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடியதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறார். ஃபியர் இஸ் புட்டிங் ஃபெய்த் இன் த டெவல். இப்படி நடக்குமோ அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் அப்படி நடத்தி விடுவானோ என்று அவனுடைய திறமையின் மேலே நம்ம நம்பிக்கை வைப்பது போல் இருக்கிறது. ஆகையினால தான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா. அந்த பயத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள், காரணம் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், கூடவே இருக்கிறார். ஆகையினால பாருங்கள், வரி ரிகார்டிங் தி ப்ரெசன்ட் வில் பிகம் ஃபியர் ரிகார்டிங் தி ஃபியூச்சர். அதாவது இன்னைக்கு குறித்து நம்ம கவலைப்படுறோம், நாளைக்கு குறித்து இந்த கவலை இருக்கும் என்று சொன்னால் அது பயமாக மாறிவிடும். அந்த பயமானது வேதம் சொல்லுகிறது, பயம் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சரி, அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறாரு. 26 வசனத்தை நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம பிதா என்ன செய்கிறார், அவர் பிழைப்பூட்டுகிறார். கவனிக்க வேண்டிய அற்புதமான வார்த்தை, அவைகளை உங்கள் பரம பிதா, வாய் திறந்து சொல்லுங்கள், அவைகளை
உங்கள் பரமபிதா, யோர் ஃபாதர் ஃபீட்ஸ் தி பேர்ட்ஸ், ரொம்ப அற்புதமானவை. உங்கள் பிதா பறவைகளுக்கெல்லாம் போஜனம் கொடுப்பார் என்று சொன்னால் உங்கள் பிதா உங்களுக்கு பிழை போட்ட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறார். பிழை போட்டுவாரா பிழை போட்ட மாட்டாரா? கட்டாயம் பிழை போட்டுவார். என்னுடைய பிதா பறவைகளுக்கெல்லாம் போஜனம் கொடுப்பார் என்று சொன்னால் என்னுடைய பிதா எனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் பவுல் சொல்கிறார், சொந்த குமாரனையே நமக்கென்று தருவார் என்று சொன்னால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அப்போ 26 வசனத்தை குறிப்பிட்ட வார்த்தை, உங்கள் பிதா பறவைகளுக்கு பிழை பூட்டுவார் என்று சொன்னால் அதே உங்கள் பிதா உங்களை கட்டாயமாக பிழை பூட்டுவார். காரணம், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், யூ ஆர் மச் மோர் வேல்யூபிள், யூ ஆர் வர்த் மோர் தேன் தி பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர். நீங்கள் விசேஷித்தவர்கள், விலை மதிப்புள்ளவர்கள், நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக பிதாவின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்களுக்கு போஷிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். 27 வசனத்தில் ஒரு அற்புதமான கேள்வியும் கேட்கிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? அதனுடைய எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கவலைப்படுவதனால எதையா சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கவலைப்படுறதுனால பிரச்சனை போயிடுமா? கவலைப்படுறதுனால பிரச்சனை சரியாயிருமா? கவலைப்படுறதுனால பணம் வந்து சேர்ந்துருமா? அல்லது கவலைப்படுறதுனால வேற ஏதாவது காரியத்தை நம்மளால சாதிக்க முடியுமா? கவலைப்படுறதுனால எதையும் சாதிக்க முடியவே முடியாது. ஆகினால கவலைப்படுவதனால பிரயோஜனம் இல்லை என்பதனால நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. காரணம், நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது 28 வசனம் வரும்பொழுது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்கிறார். அதாவது வெறும் உடை என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு, அதையும் நம்ம மனசில் வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த வசனத்தை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் இல்லையா? லுக் அட் தி வைல்டு ஃப்ளவர்ஸ் இல்லையா? காட்டு புஷ்பங்களை என்ன செய்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். கர்த்தர் அவைகளெல்லாம் உடுத்து வைக்கிறார் அல்லவா? இன்னொரு வேத பகுதியில் இவ்விதமாக இருக்கிறது, புல்லை கவனித்து பாருங்கள், இன்றைக்கும் உழைத்து மாலையில் அக்னியில் போடக்கூடிய அந்த புல்லுக்கெல்லாம் கர்த்தர் இவ்வளோ சிறப்பாக அதை உடுத்து வைப்பார் என்று சொன்னால் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். எனக்கு இந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லும்படியாக விரும்புகிறேன், உங்கள் பிதா அவைகளையெல்லாம் உடுத்து வைப்பார் என்று சொன்னால் உங்கள் பிதா உங்களை உடுத்து வைப்பது மிகவும் அதிக நிச்சயமாக இருக்கிறது. அதை விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், உங்களுடைய உலக பிரகாரமான ஒரு தகப்பனார், அவர் ஒரு துணிக்கடை வைத்திருக்கிறார். அந்த பட்டணத்துக்கே அவர் தான் சப்ளை பண்ணுறாரு அப்படின்னு உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த பட்டணத்துக்கே எல்லாருக்கும் சப்ளை பண்ணக்கூடியவர் உங்களுக்கு கட்டாயம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கொடுத்த பிற்பாடு தான் மற்றவங்களுக்கே கொடுப்பார் என்று கூட நம்மால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். காரணம், மற்றவர்களுக்கும் பிள்ளைக்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறபடினாலே எல்லாரையும் நேசிக்கிறார் கர்த்தர். ஆனால் உங்களை விசேஷமாக உங்கள் மேல் கரிசனை கொண்டவராக இருக்கிறார். காரணம், நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்த மக்களாக இருக்கிறீர்கள். அதனால 30 வசனத்தில் வரும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தோடு கூட அது இணைக்கப்படுகிறது. அற்ப விசுவாசிகளே எப்படி இருக்கிறதுங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு போட்டு பக்கத்து ஒரு ஆச்சரிய குறி வேற போட்டுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? யூ ஆஃப் வெரி லிட்டில் ஃபெய்த். பாருங்கள், இன்றைக்கு மறுபடியும் இந்த அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி கர்த்தர் நம்மை மட்டுப்படுத்துகிறவர் அல்ல. அந்த மங்கி எறியக்கூடிய திரியை அணையாத தேவன் இல்லையா, நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர், அற்பமான லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த விசுவாசத்தை அற்பமாக எண்ணாமல் இந்த வசனங்களையெல்லாம் வார்த்தைகளையெல்லாம் நமக்கு சொல்லி மறுபடியுமாக நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். முடியாது, எனக்கு இல்லை, எனக்கு கஷ்டம் என்று சொன்ன மோசேக்கு கர்த்தர் பலனை கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமாறு, உன்னால் இதை முடியும், நான் உனக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்வேன் என்று அவனை உற்சாகப்படுத்தியது போல இன்றைக்கு நமக்கும் உற்சாகப்படுத்துகிறார். ஏன் கவலைப்படுறீங்க, இது இல்லைன்னு ஏன் வருத்தப்படுறீங்க இல்லையா? ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்கள், உங்கள் பிதா அவர்களையெல்லாம் போஷித்தால்
உங்களை போஷிக்க மாட்டாரா? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், உங்கள் பிதா வேற யாருங்க, உங்களுடைய பிதா அவங்களுக்கெல்லாம் உடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் உடுத்து வைப்பாரா உடுத்து வைக்க மாட்டாரா? கட்டாயம் உடுத்து வைப்பார். அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் விசுவாசம்தான் இருக்குது, ஆனால் அதை இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மறுபடியும் நான் இதை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன், விசுவாசம் கேள்வினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். இன்றைக்கு பலவிதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா, இந்த வைரஸ் பற்றி எவ்ரி 5 மினிட்ஸ் அப்டேட் கிடைக்கிறது, ஒவ்வொரு மணி நேரம் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் அதை குறித்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. அதை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வருமா பயம் வருமா? பயம்தான் வரும். அதனால தான் பைபிள் சொல்லுது அற்பமான விசுவாசம் அற்புதமாக வளர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நியூஸ் கேட்கலாம் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டாம், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டாம், உங்கள் கவனத்தை தேவன் மேல் நீங்கள் கொண்டு வர வேண்டும். மோசே எனக்கு திக்குவாயும் மந்தனாவும்னு அதை மாத்திரம் கவனம் வைத்திருப்பான் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் திக்குவாயும் மந்தனாவுமாகத்தான் இருந்திருப்பார். ஆனால் எப்பொழுது கவனத்தை எடுத்து தேவன் மேல் வைத்தானோ அன்றைக்கு அவன் ஒரு அற்புதமான சத்தியத்தை புரிந்து கொள்கிறான். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் என்னை விசேஷித்தவனாக நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர். நான் சொல்கிறேன் அதே கிருபை இன்றைக்கு நம்மேல் இருக்கிறது, அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், அதே தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக சவால் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மை விளங்க பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகினாலே 30வது வசனத்தில் அவர் சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே. அப்போ விசுவாசம்னு வரும்பொழுது ஃபோக்கஸ் வந்து எங்கே, அதாவது ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, பல முறை பல 1000 முறை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நோக்கி பார்ப்பது என்று சொன்னாலே பாருங்கள், நம்மளுடைய கவனத்தை தேவன் மேல் வைப்பது. விசுவாசம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாகிய கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதித்து வைத்து. ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபிக்ஸிங் அவர் ஃபோக்கஸ் அப்பான் காட். நம்முடைய கவனத்தை யார் மேல் வைப்பது? தேவன் மேல் வைப்பது. அப்போது நம்ம உடை மீதோ உணவு மீதோ மற்ற பிரச்சனைகள் மீதோ கவனத்தை வைக்கும் பொழுது கவலை தான் பெருகுகிறது. அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கிறார் என்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இதை குறித்து அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எளிமையான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, உங்கள் பரமபிதா அவைகளுக்கெல்லாம் செய்வார் என்று சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு செய்யாமல் விட்டுவிடுவாரா? அவர் செய்வது அதிக நிச்சயம். ஆகினாலே இப்பொழுது கவனத்தை உணவு மீதோ உடையின் மீதோ வியாதியின் மீதோ இல்லை நெருக்கடிகள் மீதோ வைக்காமல் இவைகளையெல்லாம் மாற்றக்கூடியவர் மீது உங்கள் கவனத்தை என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். வியாதி இருக்கிறது, வியாதியை பார்ப்பதற்கு மாறாக பரிகாரியை பார்த்தால்தான் வியாதி மாறும். மறுபடியும் சொல்லும்படியாக இருக்கிறேன், வியாதி இருக்கிறது ஆனால் வியாதியை பார்ப்பதினால் வியாதி போகாது, பரிகாரியை நோக்கி பார்ப்பதின் மூலமாக தான் வியாதியை கர்த்தர் உங்களை விட்டு என்ன செய்கிறார்? விளக்குகிறார். இன்னொரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது, அதை நான் விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குகிறார். வியாதியை எப்போ விளக்குகிறார் என்றால் ஆசீர்வதித்து. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் விசேஷித்தவர்கள் எந்த வகையில் என்று கேட்டால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் சாபத்தை பார்க்கிலும் வல்லமுள்ளது, ஆசீர்வாதம் வியாதியை பார்க்கிலும் வல்லமுள்ளது என்பதை ஆசீர்வதிக்கிறவர் மீது நம்முடைய கண்களை வைக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிற அற்புதமான வார்த்தையின்படியே இவைகளை நம்மை விட்டு விளக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறேன், வியாதியின் மீது கவனம் வைப்பதினால் வியாதி மாறாது, பரிகாரியின் மீது உங்கள் கவனம் போகும் பொழுதுதான் அந்த பரிகாரியாகிய கர்த்தர் பைபிள் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். பைபிள் சொல்லியிருக்கிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. 30வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஃபெய்த் இன்வால்வ்ஸ் ஃபோக்கஸ். நீங்கள் வெறும் பொருளையும் இல்லையா உணவையும் மற்ற அத்தியாவசிய பொருட்கள் இவைகள் மீது கவனத்தை வைக்க வேண்டாம், உங்கள் கவனத்தை ஆண்டவர் மேலே கொண்டு வாங்க. 31வது வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இதை நம்முடைய கான்டெக்ஸ்டில் நம்முடைய சூழ்நிலைக்கு எப்படி பொருத்த முடியும்
என்று கேட்போம் என்று சொன்னால், எதெல்லாம் உங்களுக்கு கவலையாக இருக்கிறதோ அந்த வசனத்தின்படி என்று கவலைப்படாதிருங்கள். பக்கத்தில் அருகாமல் இருக்கிறவரை பார்த்து சொல்லணும், எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எப்படி இதை சமாளிப்போம், எப்படி ஜெயிக்க போகிறோம், இப்படியே உட்காந்துருந்தால் காரியம் நடக்குமா, ஏற்கனவே பாதி நடக்கலை, இதில் வேறு இப்படி வீட்டோடு இருந்தோம்னா எப்படி காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. 32 வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள், நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் என்று சொன்னால், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு பிதாவாக இருக்கிறபடினால் உலகத்தையே பிழைப்பூட்டுகிறவர் எனக்கு கட்டாயம் பிழைப்பூட்டுவார் என்கின்ற உறவினால் வரக்கூடிய நம்பிக்கை இல்லாதவர்கள் பயத்தினால் இவைகளை நாடி தேடும் பொழுது பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்குது, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். 30 வசனத்திலிருந்து 33 வசனம் மட்டுமாக உள்ள வசனங்களில் திறவுகோளான வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், 30 வசனத்தில் வேதம் விதமாக சொல்லுகிறது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நான் சொல்லக்கூடிய கோர்வை நீங்கள் அப்படியே கவனிக்க வேண்டும், அதிக நிச்சயம் அல்லவா. 31 வசனத்தில், ஆகையால் கவலைப்படாதீர்கள். எப்படி எல்லாரும் இணைந்து இந்த நான் சொல்லக்கூடிய இணைப்பை நீங்கள் சொல்ல வேண்டும், அதிக நிச்சயம் அல்லவா, ஆகையினால் என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எது அதிக நிச்சயம், உங்களுக்கு கொடுப்பது, உங்களை ஆசீர்வதிப்பது, உங்கள் தேவையை சந்திப்பது, உங்களை பாதுகாப்பது, உங்களை பராமரிப்பது, உங்களை குறைவின்றி காப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடினால் என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஏன் நான் கவலைப்படக்கூடாது, 32 வசனத்தை நாம் அதில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மறுபடியும் கோர்வை கவனிச்சுட்டே வரணும், அதிக நிச்சயமாக இருக்கிறதுனால அவர் கொடுப்பது அதிக நிச்சயம், ஆகினால் கவலைப்படாதிருங்கள். காரணம், பிதா இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். 33 வசனத்தில் இன்னொரு வார்த்தையை இணைக்கும்படியாக விரும்புகிறேன், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மறுபடியும் நான் சிந்திக்கிற விதமாக சொல்லக்கூடிய விதமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 30-33 வரைக்கும் முக்கியமான சில வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, ஆகையினால் கவலைப்படாதிருங்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் யாருக்கு கொடுக்கப்படும் என்று கேட்டால், தேவன் மேல் என்ன வைக்கிறவர்கள், விசுவாசம் வைக்கிறவர்கள். அதை தான் 33 முதல் பகுதி சொல்கிறது. எப்படி வேதம் நமக்கு போதிக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, சீக்கிங் காட் அப்படின்னு சொல்லுவோம் என்று சொன்னால், தேவனை தேடுதல் என்று சொன்னாலே கவனம், மறுபடியும் ஃபோக்கஸ் அங்கே ரொம்ப முக்கியம். ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபோக்கஸ் என்று நான் உங்களுக்கு சொன்னது போல் பல முறை உங்களுக்கு இதை உதாரணப்படுத்தியிருக்கிறேன். ஒருவர் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார், எளிமையான உதாரணம், ஃபார் எக்ஸாம்பிள், சாவி தேடிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கிட்ட நம்ம கேட்குறோம், என்ன தேடுறீங்க அப்படின்னா, சாவி அப்படின்னு அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் எதைத்தான் பர்டிகுலராக முக்கியப்படுத்தி பார்த்துட்டே இருப்பார், சாவியை தான் பார்த்துட்ருப்பார். சாவியை தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மற்ற எந்த விஷயம் அவருக்கு இடைப்பட்டாலும் அது மேலே அவர் கவனம் வைக்கிறதில்லை. காரணம், அவர் எதை மாத்திரம்தான் தேடுறார், சாவி மாத்திரம்தான் தேடுறார். அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் நம்முடைய கவனம் அவர் மேல் நாம் வைக்கும் பொழுது வேதம் நமக்கு போதிக்கிறது, இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். மறுபடியும் அந்த தொடர் வார்த்தைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன், அவர் கொடுப்பது அதிக நிச்சயம், ஆகையினால் நான் கவலைப்பட போவது இல்லை, இவைகள் எனக்கு தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், இவைகளெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும், காரணம் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எப்படி நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவன் எங்களோடு கூடவே இருக்கிறார். பாருங்கள், மோசே சொன்ன வார்த்தையை திரும்ப நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறோம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததல்லவா என்பதை எதனால் அறிய முடியும், நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா, நீர் எங்களோடு கூட இருப்பதின் விளைவாக பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீர் எங்களை விசேஷித்தவர்களாக நீர் எங்களை மாற்றுகிறீர் என்று மோசே சொன்ன அதே வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாக
தேவன் மாற்றும்படியாக விரும்புகிறார். அந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளும்படியாக விரும்புகிறார். எந்த வகையில் விசேஷம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நினைப்பூட்டி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எபிரேயர் 13:5-6 ஆகிய வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகினால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லியிருக்கிறார். எது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பொய் சொல்ல மனிதனும் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. இந்த நாளில் நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு சவால் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறது. இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகினால் நான் கவலைப்பட போவதில்லை, இவைகள் எனக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். சங்கீதக்காரனுடைய வார்த்தையின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறபடினால் எனக்கு எந்த குறைவும் இருக்காது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். மத்தேயு 28 கடைசி வசனம். இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது, நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் மற்றவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கடைசி பகுதி சிறப்பான வார்த்தைகள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாளைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாத, பிரச்சனை பெருசாக இருக்குன்னு பயப்படாத, பார்வோன் பெரிய ஆள் நினைக்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு துணை செய்வேன். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த சூழ்நிலையும் தனி மனிதனாக நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் அநேகம் உண்டு, ஆகிலும் இதோ உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் வெற்றியை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களில் நாம் தலைகளை தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நாளில். ஒருவேளை ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்கின்ற எண்ணம் உங்கள் மனதில் எழும்பலாம். ஆனால் இவைகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரம் கத்திரவைகளெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய தேசத்துக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து தெய்வீக சுகத்தை கொடுத்து எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல பிரதிபலனை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பாதுகாப்பையும் தெய்வீக கிருபையும் தேவன் கட்டளிட்டு மறுபடியுமாக நாம் எல்லாரும் இணைந்து தேவ ஆலயத்திலே ஒருவரை ஒருவர் முகமுகமாய் சந்தித்து கர்த்தரை மனதார துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் அல்லவா அதுதான் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறது. அவர் நம்மோடு கூட இருப்பதின் விளைவு நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்கு இவைகளெல்லாம் எவைகளெல்லாம் நமக்கு தேவையோ அவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கிற உன்னதமான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் மீது நம்முடைய கண்களை பதித்து வைத்தவர்களாக ஆண்டவரே, தாவீது சொல்வது போல, உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம். அப்படி என்றால் என்ன? ஆண்டவரே, உம்முடைய பலத்தை கொண்டு இந்த சூழ்நிலையை நாங்கள் ஜெயிக்க முடியும், உம்முடைய பலத்தை கொண்டு இந்த வியாதியை நாங்கள் மேற்கொள்ள முடியும், உம்முடைய பலத்தை கொண்டு இந்த பொருளாதார சரிவை நாங்கள் ஜெயிக்க முடியும். காரணம், ஜெயங்கொண்ட கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், உலகத்தில் இருப்பதை பார்க்கலாம், எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் எல்லாரும் மனதார ஸ்தோத்திரித்து மனதார கர்த்தரை துதித்து, உன்னதமான தேவனே, நீர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை,
அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லாதந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. கரம் உயர்த்தி எங்கள் நல்ல பிதாவே, அற்புதமான நேரத்துல நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாக கைவிடாத தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நாங்கள் எந்த சூழ்நிலையும் தனி மனிதனாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், உலகத்தில் இருப்பதை பார்க்கலாம், எங்களுக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, பெரிய தேவனாகிய நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை இந்த சூழ்நிலையில் அற்புதமாக நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு எங்களை உயர்த்துவதற்காக நன்றி. உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.